அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் கருணாநிதி தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் முதன் முறையாக அமைச்சர் ஆனார் அதன் பிறகுதான் நிர்வாக முறைகேடுகள் ஊழல் லஞ்ச லாவண்யம் எல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன அவரது மகள் கனிமொழி அமைச்சர் பதவியை கூட அடையும் முன்பே தன் நாற்பத்தி மூன்றாவது வயதிலேயே ஊழல் வழக்கில் கைதாகி சிறை சென்றார் இதைத்தான் தமிழ் மரபில் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்றார்களோ என்னவோ அரசியலுக்கு வந்த கருணாநிதியின் வாரிசுகளிலேயே ஆழமானவர் ஆபத்தானவர் கனிமொழிதான் அழகிரியின் அதிரடிகள் பகிரங்கமானவை எனவே எளிதில் அம்பலமாகின ஸ்டாலினுக்கு பொதுமக்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆசை அவரை எதிலும் அடக்கி வாசிக்கவே வைத்தது கருணாநிதியின் உண்மையான அரசியல் வாரிசு என்றால் அது கனிமொழிதான் தன் அரசியல் அவச்செயல்களை மறைக்கும் முகமூடிகளாக கருணாநிதி தமிழையும் பகுத்தறிவையும் திறம்பட கையாளுவார் ஸ்டாலின் அழகிரி இருவரிடமும் அப்படி எந்த முகமூடியும் இல்லை கனிமொழி அப்பாவின் இலக்கிய முகமூடியையே தானும் அணிந்தவர் அப்பாவுக்கு சங்ககால கவிதை மகளுக்கு சமகால கவிதை அப்பாவின் இலக்கிய வாரிசாகவே தன்னை கனிமொழி முதலில் காட்டிக்கொண்டதால் அழகிரியும் ஸ்டாலினும் அவரை தங்களுக்கு போட்டியாக கருதவில்லை முரசொலி மாறனின் வாரிசாக தயாரித்து மாறன் அரசியலில் கொண்டு வரப்பட்ட பிறகு மெல்ல மெல்ல கூடாரத்தில் மூக்கை நுழைத்த ஒட்டகமாக கனிமொழியும் நுழைவதை ஸ்டாலினும் அழகிரியும் தடுக்க முடியவில்லை அவர்களின் ஆசியுடனேயே அரசியலில் தான் இருப்பதாக ஒரு பிரம்மையையும் கட்சியில் கனிமொழி ஏற்படுத்தினார் எப்படி கருணாநிதி மீடியாவுடன் பத்திரிகைகளுடனும் நட்புறவை விடாமல் வைத்துக் கொண்டிருந்தாரோ அதே அணுகுமுறையை சென்னையிலும் டெல்லியிலும் கனிமொழி கையாண்டு வருகிறார் ஆனால் டூ ஜி ஊழல் ஆனைக்கும் செருக்கிய வாழைப்பழ தோலாகிவிட்டது அடுத்தடுத்து நடந்தவை கருணாநிதியையும் கனிமொழியையும் மேலும் மேலும் அம்பலப்படுத்தினர் மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த ஆ ராசாவை பார்க்க டெல்லிக்கு போகாத கருணாநிதி கனிமொழிக்காக பதறி கொண்டு ஓடினார் குடும்பம்தான் தனக்கு எல்லாம் குடும்பத்திற்காகத்தான் தன் அரசியல் எல்லாம் என்று திரும்ப திரும்ப அவர் நிரூபித்தார் ஒரு பாவமும் அறியாதவர் கனிமொழி என்றார் கருணாநிதி அப்படி என்றால் ஒரு பாவமும் அறியாத கனிமொழி ஏன் ஆ ராசாவுக்கு மந்திரி பதவி வேண்டும் அதுவும் டெலிகாம் தான் வேண்டும் என்று மீரா ராடியாவிடம் மன்றாடினார் என்ற கேள்வி எழுகிறது ஏன் அந்த டெப்புகள் பற்றி கனிமொழி எதுவுமே சொல்வதில்லை ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பயனடைந்த டெலிகாம் கம்பெனிகள் கனிமொழி இருக்கும் இடம் நோக்கியே சென்றன கனிமொழி பங்குதாரராக இருக்கும் கலைஞர் டிவிக்கு கடன் கொடுத்தன கனிமொழி டிரஸ்டியாக இருந்த தமிழ் மையத்திற்கு நன்கொடைகள் அளித்தன கருணாநிதி விதைத்த வித்துக்களில் ராஜதந்திரம் நிறைந்தவர் கனிமொழி அரசியல் அழுக்கு விளையாட்டுகளில் கனிமொழியுடன் ஒப்பிடுகையில் ஸ்டாலின் வரும் கத்துக்குட்டி தன் உடலில் கனிமொழி என்ற தலித் முன்னிறுத்தி கட்சியையும் ஆட்சியையும் கொத்தி செல்ல காத்திருக்கும் போர்மையான கழுகு கனிமொழி என்றால் மிகையல்ல இதை சற்று தாமதமாக புரிந்து கொண்டதாலேயே ஸ்டாலின் அவரது பிரதான லிப்ஸ்டிக் வாய் ஆலோசகர் அறிவுரைப்படி அவசரம் அவசரமாக தன் மகன் உதயநிதியை கட்சி பொறுப்புகளில் அமர்த்தியுள்ளார் அதாவது அரசியல் வாரிசு ஆக்கியுள்ளார் அரசியல் சதுரங்கத்தில் இந்த நகர்த்துதல் கனிமொழியை செயலிழக்க செய்யுமா என்பது போக போக தெரியவரும் ஆனால் வருங்காலங்களில் கனிமொழி தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுவார் என்பது ஒரு நிச்சய நிகழ்வாக இருக்கும் வடநாட்டு சாமிகளை கும்பிடுறீங்களே அது தப்பா தெரியலையா என ஷேக் தாவூது என்னும் இஸ்லாமியர் நவீன் என்னும் புனை பெயரில் புதைந்து கொண்டு தயாரித்த குளஞ்சி என்னும் திரைப்படத்தில் தன் மடத்தனத்தை கேள்வியாக்கி இருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி இயக்குனர் கம் நடிகர் சமுத்திரக்கனி அவர்களே உங்கள் மாதிரி இயக்குநர்கள் உங்கள் படங்களை காசு வாங்கிக்கொண்டு கொண்டு வட மாநிலங்கள் மொழியில் டப்பிங் செய்து வெளியிட காப்பி ரைட்டிற்கு அனுமதி தரும் போது மட்டும் வடநாட்டு பணங்கள் உங்களுக்கு இணைக்கிறதா இந்தியா என்பது அனைத்து மாநிலங்களையும் மக்களையும் அடக்கிய ஒன்றுபட்ட தேசம் அது தேசத்தை பாரபட்சமற்று நேசிக்கும் மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம் பரந்த சிந்தனைகளை படமாக எடுத்து நல்ல இயக்குனர் என்று புகழ்பெற்றது காசிற்காக மட்டுமே என்பது உங்களை போன்ற இயக்குநர்களின் இந்த அடாத பேச்சுக்கள் பட்ட வர்த்தனமாக பல்லெடுத்து காட்டி கொடுத்து விட்டது வடநாட்டு சாமி தென்னாட்டு சாமி என்று இந்தியாவில் பிரிவினையை விதைக்கும் நீங்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் சினிமா என்பது உங்களுக்கு பொழைப்பு ஆனால் இங்கே தமிழகத்திலுள்ள இளைஞர்கள் அதை பொழுதுபோக்காக எடுத்துக் கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையின் ரோல் மாடலாகவே நடிகர்களையும் இயக்குநர்களையும் எடுத்துக்கொண்டு பால் அபிஷேகங்கள் செய்து தங்கள் வாழ்க்கையை பலனற்று போகச் செய்வதே உங்களைப் போன்றவர்களுக்கு பலமான அஸ்தி வாரங்களாக அமைந்து உங்கள் வாழ்க்கைக்கு களம் அமைத்து தந்த ரசிகர்களுக்கு நீங்கள் உங்கள் விசமத்தனமான கருத்துக்களால் பேச்சுக்களால் அவர்களை திசை திருப்பி இந்திய ஒற்றுமைக்கு ஊறு விளைவித்து பிரிவினைக்கு வித்திட்டு களம் அமைத்து விடாதீர்கள் நடிகர்களையும் இயக்குநர்களையும் கடவுளாக பார்க்கும் அப்பாவிகளுக்கு உங்களின் ஒவ்வொரு பேச்சும் கருத்தும் தேசத்தின் ஒற்றுமைக்கு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அது குண்டுகளாக மாறி தேசத்தை பிரித்துவிடக்கூடாது எந்த சாமியை கும்பிட வேண்டும் என்பது கும்பிடும் மக்களின் விருப்பம் அது இந்துக்களின் உரிமை அதில் நீங்கள் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்ல யார் அனுமதி தந்தது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்பவர்களை தாக்கி அவர்களின் மத கடவுளின் பெயரை சொல்லச் சொல்லி அடித்த மதவரி பிடித்த மிருகங்களை கண்டித்து அதை தட்டி கேட்கும் ஆண்மை உங்களின் பலருக்கு ஏன் இல்லை என்பதை சற்று சிந்தியுங்கள் அதுதான் உண்மையான மத சார்பின்மை மணிரத்னம் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் இன்று சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அதே மணிரத்னம் மத வெறியர்களால் கொல்லப்படும் இந்து தலைவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி அந்த படுகொலைகளை செய்த அமைதி மார்க்க மத வெறியர்களை கண்டித்து என்றாவது குரல் கொடுத்துள்ளாரா எந்த பசை அன்று அவர் வாயை ஒட்டியிருந்தது அதே மணிரத்னம் பம்பாய் படம் எடுத்து பட்ட கதை மறந்து போனதா அவருக்கு மத சார்பின்மை வேஷங்களை ஓட்டுக்களுக்காக தமிழக திராவிட நாத்திக கூட்டங்கள் போடுவதுதான் அவர்களின் தேர்தல் நேரத்து வியாபார வாடிக்கை சிறுபான்மையினர் ராமனை செருப்பால் அடிப்பேன் என்று பேசுபவனை கொண்டாடுவார்கள் இதே ஒரு இந்து சிறுபான்மை கடவுளை சொல்லி இருந்தால் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள் என்று கதறி கூப்பாடு போட்டு அந்த நாடகத்தை ஓட்டுக்களை பெறுவதற்கு களம் அமைத்திருப்பார்கள் மீடியா முதல் பத்திரிகை வரை ஆனால் இதே ஒரு இந்து தாக்கப்பட்டால் நவ துவாரங்களையும் இறுக்கி பொத்திக் கொள்வார்கள் இங்கே இதுதான் மத சார்பின்மை ஆம் சுதந்திர இந்தியாவில் பணத்திற்கு விலை போகும் சில மதமாற்ற வேசிகளின் கைக்குலிகளுக்கு இதுதான் உண்மையான மத சார்பின்மை உங்களை போன்ற நடிகர் நடிகை இயக்குநர்களுக்கும் இதுதான் சரிந்த மார்க்கெட்டை உயர்த்த பிடிக்கும் ஸ்டண்ட் இந்து மதத்தை எள்ளி நகையாடி தங்களின் அரசியல் பழைப்புக்கு வியாபாரமாக்கும் கள்ள போலி மத சார்பின்மை அரசியல்வாதிகளுக்கு இணையாக போலி மத சார்பின்மைக்கு பல்லக்கு தூக்கி சரிந்த மார்க்கெட்டை நிலை வேடதாரிகள் பலர் இப்படித்தான் கருத்து என்ற பெயரில் கழகத்தை ஏற்படுத்துவார்கள் தமிழகத்தை நாசமாக்கிய கழகங்களைப் போல தங்கத்தை தீயில் உருக்குவது அழிப்பதற்கல்ல அதன் மதிப்பை கூட்டுவதற்கே வைரத்தை உடைப்பதால் அதன் மதிப்பு குறைவதில்லை இந்து மதமும் அப்படிப்பட்டதுதான் இந்து கடவுள்களும் அப்படித்தான் மக்கள் நன்மைக்காக அரசியலுக்கு வரும் தலைவர்கள் அபூர்வம் இங்கே மத சார்பின்மையை பேசி மதவரியை தொண்டும் தலைவர்கள்தான் ஏராளம் ஏராளம் அதில் அரிதாரம் பூசும் மனிதர்களும் அடக்கம் இரண்டு பேருமே இப்படி கருத்து சொல்வதாக விஷங்களை கக்குவது உங்களின் புழைப்பிற்குத்தான் என்பதை புத்திசாலிகள் அறிவார்கள் திருநெல்வேலியில் முன்னாள் திமுக மேயர் அவரது கணவர் மற்றும் அவரது பணிப்பெண் மாரியம்மாள் ஆகியோர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டனர் இந்த குடும்பத்திற்கு நல நிதியாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து டி பி நெல்லை மத்திய மாவட்ட அவைத்தலைவர் சுப சீதாராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா ஆகியோர் நேரில் சென்று மாரியம்மாளின் மகள்களிடம் வழங்கியுள்ளனர் இன்று இந்த மூன்று பெண் குழந்தைகளும் அனாதையாக ஆக்கப்பட்டதற்கு சாட்சாத் காரணம் திமுக பிரமுகர் சீனியம்மாள் மகன் கார்த்திகேயன் அவரே கொலை செய்தது தற்போது அம்பலமாகியுள்ளது எம்எல்ஏ சீட்டு வாங்கி தருவதாக ஐம்பது லட்சம் பணம் வாங்கிய முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி தேர்தலில் சீட்டு வாங்கி தராததோடு பணத்தையும் திருப்பி தராததால்தான் கொலை செய்திருக்கிறார் சீனியம்மாளின் மகன் ஆக திமுக கட்சிக்காரர் திமுக முன்னாள் மேயர் மற்றும் அவரது குடும்பத்தினரை கொலை செய்திருப்பது மட்டுமல்லாமல் வீட்டு பணிப்பெண்ணையும் சேர்த்து கொலை செய்திருப்பது மிகவும் கொடுமையானது இதனால் இன்று அனாதை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பெண்கள் இதற்கு திமுக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் கொலை முயற்சிகளும் கொலைகளும் மர்ம மரணங்களும் ரவுடித்தனங்களும் திமுகவிற்கு ஒன்றும் புதிது அல்ல அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உதயகுமார் தொடங்கி அண்ணா ரமேஷ் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் மதுரை தினகரன் பத்திரிகை ஊழியர்கள் மூன்று பேர் டூ ஜி வழக்கில் தொடர்புடையவரும் ஆ ராசாவின் நெருங்கிய நண்பருமான சாத்திக் பாட்சா பஜ்ஜி கடை பிரியாணி கடை என தொடர்ந்து தற்போது முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி கொலையில் வந்து நிற்கிறது இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இந்த மரணங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் ஆனால் சட்டப்படி இவர்கள் வருடங்கள் பல ஆன பின்பும் தண்டிக்கப்படவே இல்லை எல்லாம் இந்த திராவிட அரசியல் படுத்தும் பாடு நல்ல வேலை இப்போது திமுக ஆட்சியில் இல்லை இருந்திருந்தால் முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரியும் தனக்கு தானே வெட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கதை கட்டியிருப்பார்கள் நன்றி